இது உங்கள் ஹலோ சிட்டி என்டர்டெயின்மெண்ட். நான் உங்க விஜேஷா. 2017 தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் நடந்தாலும் டிசம்பர் மாதம் ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ரஜினி சார் எலெக்ஷனுக்கு வரேன் அப்படின்றத டிசம்பர் 31 சொல்லியிருக்காங்க. அதாவது பொதுவாக நம்ம வந்து ஒரு ரசிகனாக இருந்து பார்க்கும்போது இது நமக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியும். ஆனால் பொதுமக்களாக இருந்து பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துட்டு வந்துடுவோம். 70 போச்சு, இனிமேல் ஜெயிச்சு எப்படி செய்ய முடியாது, நாளைக்கே என்ன என்ன நடக்கலாம் வயசான தமிழுக்காக, அதாவது தமிழ் மக்களுக்காக எந்த போராட்டத்திலும் ஈடுபட்டது கிடையாது. கம்பேர் பண்ணும்போது இப்போ ஜிவி பிரகாஷ் சின்ன பையன், எல்லா விஷயத்துக்கும் களத்தில் இறங்கி செய்கிறாரு. அந்த மனப்பக்கமும் ரஜினிகிட்ட இல்லை. எத்தனை சாரு தமிழ் மக்கள் சாப்பாடு இதுவரைக்கும் இருந்த தலைவர்கள் செய்யாத போனதை இவர் என்ன புதுமையாக செய்ய போகிறார்? அவரே பாட்டு பாடியிருக்காரு, 70 ஓய்வு எடுக்கணும்ட்டு அவரே அவ்வளோ வந்தார். ஆனால் இவர் எப்போ இன்னும் 5 ஆகும், 4 ஆகும், 2021 வரன்றாரு, அது வரைக்கும் அவர் இருப்பாரன்னு எங்களுக்கு தெரியாது. பல பிரச்சனைகள் இருந்தது தமிழ்நாட்டில், அது எல்லாத்தையுமே உடைக்கிற அளவுக்கு ரஜினி வந்து ஒரு விஷயம் சொன்னார். 31 டிசம்பர் அதுமா ஆக்சுவலாக அவர் பார்த்தீங்கன்னா அவர் பர்த்டே அன்றைக்கி சொல்கிறேன்னாரு. அதை அப்படியே தள்ளி 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 போட்டு டிசம்பர் 31 ஒரு விஷயம் சொன்னார். என்ன விஷயன்றது உங்களுக்கே தெரியும். என்ன விஷயம் நீங்கள் எங்களுக்கு பரவாயில்ல சொல்லுங்கள். சொல்லுங்கள், அரசியலுக்கு வரேன்னு சொல்லி சொன்னார். அரசியலுக்கு வரேன்றதை சொல்லியிருக்கிறாரு. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? தமிழகத்தோட ஃபஸ்ட்டு வந்து தமிழகத்தோட வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு வரட்டும். தமிழகத்தோட வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு என்ன தெரியும்? தமிழகத்தோட வரலாறு என்ன தெரியும்? வெறும் தமிழ் மட்டும் படிச்சிருந்தா போதுமா? தமிழ் பேசினா போதுமா? யாரை வேணாலும் வந்துடலாமா? அப்போ இல்லை, அவருக்கு தான் ஃபேன் பேஸ் நிறையா இருக்குது. ஃபேன்லாம் வந்து விட்டுதில்லைங்க, தமிழகத்தோட ஹிஸ்ட்ரி அவருக்கு தெரியுமா? அப்படி பார்த்தோன்னா நம்ம ஊரில் கொஞ்சம் பேத்துக்கு தான் தெரியும். கொஞ்சம் பேத்துக்கு தான் தெரிஞ்சாலும் வந்து அவங்க வந்து அறிவுபூர்வமாக வர்றாங்க. ஆறு எத்தனை இருக்கு தெரியுமா, மலை எத்தனைன்னு தெரியுமா, எத்தனை அணை இருக்குன்னு தெரியுமா? அவருக்கு இதை பற்றி என்ன தெரியும் சொல்லுங்கள். எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாமல் தமிழ் பேசுனா மட்டும் ஒரு நல்ல, இப்போ நானும் வந்து ஒரு பணப்பலம் இருக்குது, நானும் ஒரு பெரிய ஆளாக இருந்தேன்னா நான் சொல்கிறேன், நானும் ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், நானும் செய்யலாம். அப்படிதானே பல பேர் ஆரம்பிச்சிருக்கீங்க. யாரும் வந்தாலும் அதை ஏற்றுக்க முடியாதுல்ல. நானும் வந்து தீவிர ரசிகனாக தான் இருந்தேன். இப்போ டோட்டலாக எல்லாம் மாறிடுச்சு. நீங்கள் ரஜினி ரசிகரா? முன்னாடி இருந்தேன், இப்போ யார் ரசிகர் இல்லை. இப்போ வந்து அன்னை சீமாங்குளம் இருக்கேன். சூப்பர். என்னோட வளத்துக்கும் நிலத்துக்கும் யார் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்க பின்னாடி தான் நிற்க முடியும். ரஜினி வந்து ஜெயிச்சு ஒருவேளை ஜெயிச்சு தமிழ்நாட்டை சிஎம் ஆனால் நல்லது பண்ணுவார் நீங்கள் நினைக்கிறீங்களா? 70 ஆகி போச்சு, இனிமேல் ஜெயிச்சு எப்படி சிஎம் பண்ணுவார், நாளைக்கே என்ன என்ன நடக்கலாம் வயசான நேரத்தில்? ஒரு சின்ன பையனுக்கு வச்சா பரவாயில்ல, ஒரு 30-40 பையனுக்கு வச்சா பரவாயில்ல, வயசாகி போச்சு இனிமேல் என்ன பண்ண போகிறார்? நாட்டுக்கு வந்து கூட்டம் வரும், ஏன்னா சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்ன்னு கூட்டம் தான் வரும். நல்லது பண்ண நம்மளுக்கு எப்படி தெரியும்? சரி, அவருக்கு வந்து இந்த அரசியலில் நம்ம செஞ்சிடலாம், மக்கள் பிரச்சனை இவ்வளோ இருக்குது அப்படின்ற அந்த விஷயம் அவருக்கு வந்து தெரிஞ்சு வருவார் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை சும்மா தான் வராது நினைக்கிறேன். படம் நடிக்க முடியாது, வயசாகி போச்சு. இப்போ எந்திரன் பார்த்தீங்கன்னா 30% தான் அவர் நடிச்சிருக்காரு, 70% கிராஃபிக்ஸ் எல்லாம் இதுதான். ஒரு விஷயம் நடந்தது என்ன அப்படின்னா, ஒரு ரசிகனாக ரஜினியை பார்க்க போன ஒருத்தனுக்கு வந்து ஒருத்தர் வந்து செல்ஃபி எடுக்கும்போது தப்பு தப்புன்னு வந்து எடுத்து தூக்கிட்டு போயிட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. ஒரு ரசிகன் தன்னோட தலைவனை பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு விஷயம். அப்படி தூக்கிட்டு போகும்போது ஒரு மூணாவது மனுஷன் நீங்கள் எப்படி அதை ஃபீல் பண்ணுறீங்க? நான் தான் போய் சூர்யாவோட செல்ஃபி எடுத்தேன், அவர் விட்டார். அவர் அன்றைக்கி நான் போய் அவர் வீட்டுக்கு முன்னாடி செல்ஃபி எடுத்தேன், தூக்கிலாம் போடலையே யாரையும். அவர்லாம் வந்து அவர் கூட கட்டி பிடிச்சி செல்ஃபி தான் எடுத்தார். இதில் என்ன இருக்குது? கத்திய வச்சு கழுத்த வச்சு நின்றுதான் செல்ஃபி எடுக்க குத்தமா? இப்போ சரி, இப்போ ரஜினி வந்தால் உங்களுக்கு வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நான் என்ன சொல்கிறேன், வயசான காலத்து இதுக்கு தேவையில்லாத வேலைன்னு நினைக்கிறேன். யாருமே நடிகர் அரசியலுக்கு வந்தால் மக்களுக்கு நல்லது செய்யணும். இன்றைக்கி பாருங்கள், பொண்ணுக்கு பீஸ் கட்ட முடியாமல் லோ லோன்னு எல்லாத்தையும் போய் சந்திக்கிறேங்க. யாருமே உதவி செய்ய வர மாட்டேங்கிறாங்க. பொண்ணு உடுமலைப்பேட்டை காலேஜில் சேர்த்துருக்கீங்க, நான் டைரக்டர் எல்லாத்தையும் போய் சந்திக்கலாம்னு போகிறேங்க, யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க. படத்தில் தான் இப்படி நடிக்கிறாங்க, மக்களுக்கு எல்லாம் சுயநலவாதிகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வச்சு அனுப்பிட்டாங்க சார். அதனால் மனசு வெறுத்து போய்கிட்டே இருந்தேன். அரசியல் வர வரன்னு இது வரைக்கும் அவர் 10 சொல்லியிருக்காரு, இது வரைக்கும் வந்ததில்லை. ஆனால் இந்த தடவை ஃபைனலாக சொல்லியிருக்காரு, வந்திருக்காரு, வரப்போகிறேன்னு சொல்லியிருக்காரு. இதுவும் என்ன கடைசி வரைக்கும் உண்மையாக நடக்குமா என்னன்னு தெரியல. ஒருவேளை அவர் வந்தால் தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போது அதிமுக இருந்தது, திமுக இருந்தது, எல்லாம் பெரிய கட்சிகள்லாம் இருந்தாங்க. இவரும் இப்போ ஒரு எம்ஜிஆரும் நடிகர் ஃபீல்டில் தான் வந்தார், இவரும் நடிகர் ஃபீல்டில் தான் வந்திருக்காரு. என்ன மாற்றம் கொடுப்பாருன்னு அவருடைய செயல்பாடு வச்சு தான் தெரியும். இதுக்கு மேலே அவர் ஏன்னா அடிக்கடி இமயமலை போடுவார்ன்றாங்க. அவர் திடீர்னு முதலமைச்சராக இடமே போய் கண்டார். இங்கே ஏற்கனவே அம்மா இல்லாதனால தான் ஒரு வருஷமாக ஆடிக்கிட்டு இருக்கு, அரசாங்கமும் நடக்கலை,
ஆட்சி நடக்கலை, மக்கள் ஆட்சி நடக்கலை, ஏதோ கவர்மெண்ட் நடக்குது, அவங்கவுங்க அவங்கவுங்க தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறாங்க ஒழிய மக்கள் தேவையை யாரும் பூர்த்தி பண்ணதா. இது வரைக்கும் அவர் தான் தெளிவாக சொல்கிறாரு, இது வந்து ஒரு ஆன்மீக அரசியல் அப்படின்றது. ஆன்மீக அரசியல்னா அப்போ எல்லாருமே பட்ட போடுவாங்களா? எல்லாருமே பட்ட போடுவாங்க, கிறிஸ்டின் முஸ்லீம்லாம் ஒன்று எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணது தான் அரசியல் பண்ண முடியும். அதனால் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு போகிறது தான் அரசியல். அது எந்த அளவுக்கு அவர் திருப்திப்படுத்துவாருன்னு தெரியல. ரஜினி வந்து ஆன்மீக அரசியல் சொல்கிறாரு, கமல் வந்து திராவிட அரசியல்னு சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா, ரஜினி இன்றைக்கி கலைஞரை போய் மீட் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன டாபிக் பேசுவீங்க? சரி, அவர் ஆன்மீகமாக இல்லை திராவிடத்தை சேர்ந்து வரா? அவர் வந்து சரி, இப்போ ஒருவேளை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களா, ஒரு வேளை ரஜினி வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவர் தனிச்சியாக நின்று எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணால் நல்லாயிருக்குமா, இல்லை வந்து கூட்டணி வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும்? அவர் தனியாக எனக்கு வரைக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்தால் நல்லாயிருக்கும். கமல் ரஜினி சேர்ந்தால் ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணலாம், வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ வந்து ரஜினி 31ஆம் தேதி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, ஈரோடு எண்டில். என்ன விஷயம் அது? அதான் வந்து சட்டமன்ற தேர்தலில் இந்த போரில் நம்மளும் நம்ம படையும் கலையரங்கும், அப்பமா ஆன்மீக அரசியல், அதை பற்றி விளக்குனாரு. ஸோ பார்த்தியா நீ அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தியா? பார்க்கலாம், கொஞ்சம் தான், கொஞ்சம் தான் பார்த்தேன். சரி, இதை பற்றி உன்னோட கருத்து என்ன? ரஜினி வந்தால் எப்படி ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்குமா? அவரே பாட்டு பாடியிருக்காரு, 70ல் ஓய்வு எடுக்கணும்ட்டு அவரே அவ்வளோ வந்த 70ல் சரி பாட்டு பாடி எட்டு மனுஷ வாழ்வு பிரிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போ 68 வயசு ஆகி இதுக்கப்புறம் வரது பார்த்தும்போது கொஞ்சம் உனக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. யோசி அதே மாதிரி தான் இப்போ பார்க்கும்போது, ஒரு வேளை ரஜினி வந்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோ, ஒரு வேளை வந்துட்டாரு அப்படின்னா நாட்டுக்கு எதாவது நல்லது பண்ணுவான்னு நீ நினைக்கிறியா? எல்லாரும் நல்லது பண்ணுவாங்கன்னு நினச்சி தான் வர வைக்கிறோம். ஸோ அப்போ யாராவது ஒருத்தவங்க வந்தால் நல்லது பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு தாட்டு தான். சரி, இப்போ இப்போ வந்து எலெக்ஷன் வருது அப்படின்னா, கமல் நிற்கிறாரு, ரஜினி நிற்கிறாரு, ஏடிஎம்கே டிஎம்கே இந்த மாதிரி பல கட்சிகள் இருக்கும். ஸோ நீ யாருக்கு ப்ரிஃபர் பண்ணுவார்? கமல்ண்ணா. கமல் ஏன் இப்போ கமலுக்கு மட்டும் பண்ணுறேன்? இப்போனா வந்து எல்லா பழமும் அழுகி போயிருக்குன்னா அதில் லைட்டாக அழுகி போனமாக பழமாக பார்த்து எடுக்கணும்ல. ஒரு 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 தொண்டனாக வந்து தொடக்கூடாதுன்னு நினைக்கிறவர் எப்படி மக்களை பார்த்து ஃபேஸ் பண்ணி மக்களோட பிரச்சனை எப்படி கொண்டு வருவார் நீ நினைக்கிறேன்? ஒரு நாள் முதல் பார்த்துருக்கீங்களா, அதில் ரகுவரன் அவன் தொட வரும்போது அந்த சீன் வரும்ல, அது மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ எல்லாமே ஒரு போலியான ஒரு வெளித்தோற்றம் தான். நம்ம உள்ளுக்குள்ளே யார் எப்படி இருக்காங்க யாருக்கும் தெரியாது. எல்லாருமே ஜூலி மாதிரி தான் இல்லை? அப்படி கிடையாது. அதான் ஒருத்தர் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு தப்பாக தெரியும், ஆனால் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு சரியாக இருக்க விஷயம் எல்லாருக்கும் சரியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இது எல்லாமே கரெக்டான ஒரு விஷயம் தான். அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வியூலேருந்து பார்க்கும்போது அவருக்கு சரி. நமக்கு உனக்கு என்ன தோணுது? எனக்கு தப்பு. ஜென்ரலாக இருக்கும்போது எனக்கு அது தப்பாக தான் தெரியும். ஏன்னா என்னோட தலைவர், நான் அவரை தொடக்கூட கூடாதுன்னா அப்போ அவர் படம் பார்த்து நான் என்ன பண்ணுறது? அவர் அவ்வளோ நக்கலாக இருக்காருன்னா நான் அவ்வளோ மதிக்கூட கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த இயர் எண்டில் ரஜினி ஒரு சூப்பரான விஷயம் சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, நம்ம வண்டி இறகுறோம் உள்ள அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? ஆக்சுவலாக ரஜினி வந்து தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. முடியாது. ஒரு ஆக்டராக அவரை நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன், ஒரு பொலிட்டீஷியனாக இந்த ஸ்டேட்டில் பண்ணுன்னு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னா ஏன்? எதுக்காக நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? எதுக்காக? இது வரைக்கும் தமிழுக்காக, அதாவது தமிழ் மக்களுக்காக எந்த போராட்டத்திலும் ஈடுபட்டது கிடையாது. கம்பேர் பண்ணும்போது இப்போ ஜிவி பிரகாஷ் சின்ன பையன், எல்லா விஷயத்துக்கும் களத்தில் இறங்கி செய்கிறாரு. அந்த மனப்பக்கமும் ரஜினிக்கிட்ட இல்லை. ஏன்னா செலிப்ரிட்டின்ற ஒரு கத்து இருக்குது, பட் மக்களுக்காக மக்களோடு இருந்து செய்கிறது தான் மக்களாட்சி. வீட்டில் இருந்து செய்யணுன்றது வந்து மக்களாட்சின்னு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் ஏன் இப்போ வரேன்னு சொல்கிறாருன்னா, அவருக்கு காலாப்பட ரிலீஸ் ஆகுது, 2.0 ரிலீஸ் ஆகுது. யூடியூப்லேயும் சரி, வாட்ஸ்அப்லேயும் சரி, ரஜினியை பற்றி இப்போ ஒன்றுமே யாருமே பேசலை. இப்போ உள்ள இளைஞர்கள் அதை பற்றி ஒரு விழிப்புணர்ச்சி கொண்டு வரணும். நான் நடித்த படத்தில் இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசர் வந்து நஷ்டமாகக்கூடாது, டேரக்டர் கெட்ட பேர் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவர் அரசியல் ஆரம்பிக்கிறாரு. அரசியல் ஆரம்பிக்கணுங்கிறவங்க இன்றைக்கி ஆரம்பித்து 1 மந்த்லேயோ 2 மந்த்லேயோ அந்த கட்சியோட பேர் என்ன, சின்ன என்னன்னு வெளியிடலாம். ஆனால் இவர் எப்போ, இன்னும் 5 வருஷம் ஆகும், 4 வருஷம் ஆகும், 2021 வரன்றாரு. அது வரைக்கும் அவர் இருப்பாரன்னு எங்களுக்கு தெரியாது. அடிக்கடி சிங்கப்பூர் போகிறேன், மலேசியா போகிறேன், இமயமலை போகிறேன், ஹிமாலயா போகிறேன். சிங்கப்பூர் மலேசியா ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறாரு, ஹிமாலயா வந்து அவர் ஆன்மீகத்துக்காக போகிறாரு. அவர் அங்கேயே போட்டு அரசியலுக்கு வர வேணாம். ரஜினி வந்து அரசியலுக்கு வரேன் அப்படின்ட்டு இந்த இயரோட எண்டில் சொல்லியிருக்கிறாரு. அந்த வருஷத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இயரோட எண்டில் கரெக்டாக 31ஆம் தேதி வந்து நம்ம அரசியலுக்கு இறங்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இந்த நாட்டில் யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைனால ஆளுக்காளுக்கு ஒரு ஒரு பதில் சொல்லுங்கிறாங்க. ஆளுக்காளுக்கு ஒரு ஒரு கட்சி தன்னோட சுயநலத்துக்காகவும் தன்னோட பொதுநலத்துக்காக யாரும் இந்த வந்து சேவை செய்யறதுக்கு யாரும் தமிழ்நாட்டு மக்களுக்காக வரல. அவங்களோட தேவைகளுக்கு என்ன, அது எதை தொட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், நம்மளை வந்து யாரும் நெருங்காமல் இருக்கிறதுக்கு என்ன, ஒரு கட்சி ஆரம்பித்தா நம்மக்கிட்ட இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, இதை வச்சு அவங்க பேசிக்காக வந்து எல்லாமே தயார் பண்ணுறாங்க. இதுதான் வந்து இன்னும் தமிழ்நாட்டோட நிலைமை. இதை வந்து யாருமே யாரும் குரல் கொடுத்து கிடையாது. ஏன்னா தமிழை வந்து ஒற்றுமையாக கிடையாது. இதே கர்நாடகாவில் போனால் சரி, கேரளாவில் போனால் சரி, ஆந்திராவில் போனால் சொன்னால் அவன் வந்து எத்தனை கட்சி வச்சானோ தன்னோட தேச தமிழ்நாட்டுக்கு மாரி
அந்த நாட்டில் வந்து யாருமே ஒரு உரிமையாக குரல் கொடுத்து இந்த தமிழ்நாட்டில் கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. ஏன்னா எவனுமே தமிழ்னே கிடையாது, எல்லாமே வந்து சதுரிப்பு வந்து நம்ம இருக்கிறோம். இதுதான் இன்றைய நிலை. அதனால் யார் வேணால் என்ன வேணால் பேசலாம். நல்ல தமிழ் ரத்தம் இருக்கவங்களுக்கு தான் உணர்வு இருக்கும். அது யா இன்றைக்கி யாருக்கு இருக்குது, யாருக்கும் ஐயோ நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாமல் பிரச்சனை, நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாமல் பிரச்சனை, ஒதுங்கி ஒதுங்கி போகிறதுனால அடுத்தவனுக்கு வந்து அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இப்போ இந்த நாம் தமிழர் இருக்கார்ல சீமான், அவர் வந்து தமிழர் தான். இப்போ அவர் வந்து பண்ணுறேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னாலும் பட் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கறதே இல்லை. நம்ம வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சினிமா துறையில் இருக்கவங்களுக்கு தான் நம்ம வந்து சான்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நாம் தமிழ் கட்சி சீமான் பார்த்தீங்கன்னா அவர் தமிழ்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார், ஓகே. ஆனால் வந்து தமிழ்நாட்டில் பிறந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்தவனை தான் வாழ வைப்பான் தமிழன், அதுதான் தமிழோட இயல்பு. தமிழ்நாட்டில் இருக்கணும் வந்து எவனும் வாழ வைக்க மாட்டான். ஏன்னா அவன் வந்து ஒரு நண்டு பார்த்தீங்கன்னா மேலே ஏறுதான் உன்ன நண்டு பிடிச்சி கால பிடிச்சி வலிச்சு விடும். அது போல தான் தமிழோட நிலைமை. அடுத்தவன் வந்தோன்னா ஏற்றி விட்டுருவான். நம்ம காலத்துக்கு கா கா கானு கத்துனா விட காக்கா வந்து சோறு தின்ட்டு போகிற மாதிரி இவங்க வந்து நம்மளுக்கு வந்து இது பண்ண மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆமாம் சரிண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா கமலஹாசன் வந்து அரசியலுக்கு வரேன்ட்டுருக்காரு, அவர் வந்து தமிழை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்தார்னா நீங்கள் எப்படி அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் வரதை பற்றி எல்லாமே சுயநலம் சொல்கிறேன். ஏன் இந்த இது முன்னாடி இது பழைய சிஎம் இருந்தாங்க, ஜெயலலிதா இருந்தாங்க, அப்போ வந்து பேச வேண்டாம் எல்லாமே தைரியமாக, யாருமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா தைரியமாக இருக்கவங்க வந்து அன்றைக்கி செஞ்சுருந்தாங்கன்னா பரவாயில்ல. விஜயகாந்த் எடுத்துங்க, கேப்டன் விஜயகாந்த் எடுத்துங்க, அவர் என்ன பண்ண துணிச்சுனா இறங்கினார், கட்சி ஆரம்பித்தார், ஒரு ஏதோ ஒரு வழி பண்ணார். இன்னும் யாரும் அந்த மாதிரி இவங்களாம் பண்ண வந்தேன், ரஜினி பண்ண வந்தேன், கமல் பண்ண வந்தேன், எல்லாமே பண்ண வந்தேன், யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஜெயலலிதா இல்லை அப்படின்றதுனால யார் வேணாலும் வரலாம் அப்படின்ற அந்த அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. இப்போ நீ எலெக்ஷன் வந்தது அப்படின்னா நீங்கள் யாருக்காக ஓட்டு போடுவீங்க ஜென்ரலாக? அது வந்து என்னோட தனிப்பட்ட இது, நான் யாருக்கும் சொல்ல விரும்ப மாட்டேன். அந்த நேரத்தில் என்னோட சூழ்நிலை என்னவோ நான் அதை நான் தெரிவிச்சுக்கேன். ஜெனிகாந்த் சார் தமிழ் மக்கள் சாப்பாடு அது உடைக்குவேன், என்னைக்கும் என்னைக்கும் உடைக்குவேன், இல்லை சேலஞ்ச் எங்களுக்கு காட்டுவேன். சரி ஓகே. இது வரைக்கும் இருந்த தலைவர்கள் செய்யாத போனதை இவர் என்ன புதுமையாக செய்ய போகிறார் என்றுதான் பொதுமக்கள் பார்க்குறாங்க. ஒன்று, எம்ஜிஆர் அந்த காலத்தில் இருந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், அதிலிருந்து படம் மூலியமாக ஏழை எளிய மக்களுக்காக நிறைய பாடுபட்டிருக்காரு, பணத்தை வாரி கொடுத்துருக்காரு, எங்கெங்கே வெள்ளம் வந்ததோ எங்கெங்கே தீ எரிஞ்சதோ அதற்கெல்லாம் செய்திருக்கார். ஆனால் ரஜினி அது போல் செய்யவில்லை. செய்யாத மக்கள் இடத்துல பேர் எடுக்க முடியாது. ஏதோ ரசிகர்கள் இருப்பாங்க, எல்லா நடிகருக்கும் ஒரு ரசிகர்களை ஏற்படுத்திக்குவாங்க, அவங்களே பணம் கொடுத்து ரசிகர்களை உண்டாக்கி அவங்கள பேசுகிற மாதிரி வரும். ஆனால் உண்மை அல்ல அது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட வேல்யூபுல்லான கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் மை ஃப்ரெண்ட், நான் உங்கள் விஜய் ஷா.